குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். தேசிய அறிவியல் மருத்துவக் கழகம், ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நேஷனல் லெவலில் உள்ள ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது தமிழ்நாட்டில் எங்கெங்கே, சாரி இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கா, ஸோ முக்கியமான நிறுவனங்கள் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 65 இருக்குது, ஸோ அது மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஸோ தேசிய அறிவியல் மருத்துவக் கழகம், ஸோ எங்கே இருக்குன்னா மேக்ஸிமம் டெல்லியாக தான் இருக்கும். ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய அறிவியல் மருத்துவக் கழகம் இருந்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஸோ அடுத்து, ஸோ தேசிய ஆயுர்வேத நிறுவனம், ஸோ நேஷ்னல் ஆயுர்வேதிக் இன்ஸ்டிடியூட் எங்கே இருக்குன்னா ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது, ஜெய்ப்பூர். ஸோ ராஜஸ்தான் ஜெய்ப்பூர். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ தேசிய இனத்தின் மருத்துவம், ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பெங்களூர். ஸோ பெங்களூர் எங்கே இருக்குன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது, சிலது தெரிஞ்சிருக்கோம். ஓகே. ஸோ அடுத்து, தேசிய ஹோமியோபதி நிறுவனம், ஸோ நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஹோமியோபதின்னு சொல்லுவாங்க, ஸோ கொல்கத்தா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேசிய இயற்கை உணவகம் உணவுக் கழகம்னு சொல்லுவாங்க. இயற்கை உணவகம்னா நேச்சராக நேச்சராக ஃபுட்டு தயார் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதோடைய உணவுக் கழகம். ஸோ ஃபுட் டெக்னாலஜி எங்கே இருக்குது, ஃபுட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா புனே. ஸோ புனே எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இதே புனேல இன்னொன்று இருக்குது, என்டிஏன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, ஸோ அதுவும் எங்கே தான் இருக்குன்னா புனேல தான் இருக்குது. ஸோ அடுத்து, ஸோ மொராஜி தேசாய் தேசிய யோகா நிறுவனம், ஸோ நேஷ்னல் யோகா சென்டர் டெல்லி தான். ஸோ யோகா அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துட்டாலே மேக்ஸிமம் டெல்லியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ காடுகள் ஆராய்ச்சி மற்றும் காடுகள் அளவை நிறுவனம், காடுகள் ஆராய்ச்சி மற்றும் காடுகள் அளவை நிறுவனம் அப்படின்னா என்னென்னா காடுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்கள்ல, ஸோ ஃபாரஸ்ட் ரிசர்ச்சு அண்ட் வந்து ஃபாரஸ்ட் மெஷர்மெண்ட், ஃபாரஸ்ட்டை வந்து அந்த மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா டேராடூன். ஸோ டேராடூன் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து உத்தரகாண்டில் இருக்குது, ஆல்மோஸ்ட் உத்தரகாண்டோடைய கேபிட்டல்னு சொல்லுவாங்க டேராடூன். அடுத்து, மலைக்காடுகள் ஆராய்ச்சி மையம், ஸோ மலைக்காடுகள்னால் மலையில் வந்து என்ன சொல்கிறது காடுகளாக மலைக்காடுகள்னு சொல்லுவாங்க, அதிகமாக மழை பெய்கிற இடத்துல வந்து காடுகள் ஜாஸ்தியாக வளரும். ஸோ அது அதோடைய ஆராய்ச்சி மையம் ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குன்னா ஜோர்காட், அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ ஜோர்காட்னால் அஸ்ஸாமில் இருக்குது, எந்த ஸ்டேட்ன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து, வறண்ட காடுகள் ஆராய்ச்சி மையம், ஸோ வெட்லேண்டுன்னு சொல்லுவாங்க, ஸோ வறண்ட நிலம். ஸோ அதோடைய ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குன்னா ஜோத்பூர், ஸோ ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெப்பமண்டல ஆராய்ச்சி மையம், அதாவது மிதவெப்பமண்டலம், வெப்பமண்டலம் அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க, அதுலேருந்து வெப்பமண்டலம் ஹீட் ஜோன். ஸோ வெப்பமண்டல ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னா ஜபல்பூர். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஸோ ஜபல்பூர் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஸோ அடுத்தது, ஸோ இமயமலை காடுகள் ஆராய்ச்சி மையம், ஸோ இமயமலையில் இருக்க காடுகளை வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சிம்லா. சிம்லா எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேசம் தான் இருக்குது சிம்லா. அடுத்து, தேசிய காஃபி வாரியம், காஃபி இருக்குல்ல, ஸோ காஃபிக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வாரியம் போட்டிருப்பாங்க. ஸோ போர்ட் ஆஃப் நேஷ்னல் காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, பெங்களூரில் இருக்குது. ஸோ தேசிய ரப்பர் வாரியம், ஸோ போர்ட் ஆஃப் நேஷ்னல் ரப்பர் இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க. கோட்டயம், கோட்டயம் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. ஸோ அடுத்து, தேசிய புகழே வாரியம், ஸோ டொபாக்கோ, ஸோ நேஷ்னல் போர்ட் ஆஃப் டொபாக்கோ, நேஷ்னல் டொபாக்கோ போர்டு எங்கே இருக்குன்னா குண்டூர், ஆந்திராவில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம், தேசிய நறுமணப் பொருட்கள் வாரியம், நறுமணப் பொருட்கள்னால் வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்கள் இருக்குல்ல, ஸோ அதுக்கு எங்கேனா கொச்சியில் இருக்குது, கொச்சி வந்து கேரளாவில் இருக்குது. ஸோ அடுத்தது, ஸோ இந்திய வைர நிறுவனம், ஸோ டைமண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப், ஸோ இந்தியா டைமண்ட் இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க, சூரத்தில் இருக்குது. சூரத் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ டீசல் இன்ஜின் தயாரிப்பு, ஸோ டீசல் ட்ரெயின் இன்ஜின் தயாரிப்பு எங்கே இருக்குன்னா ஃபுல்லாக வந்து வாரணாசியில் தான் இருக்குது. ஸோ வாரணாசி, வாரணாசி எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. மின்சார ரயில், எலக்ட்ரிக் ட்ரெயின் இன்ஜின் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது எங்கே இருக்குது அப்படின்னா சித்ரஞ்சன், வெஸ்ட் பெங்காலில் இருக்குது இது. ஸோ அதுக்கப்புறம், ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் இடம், ஸோ கோச் போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரயில் பெட்டிகள் தயாரிக்கணும்னா கபூர்தலா, ஓகேங்களா. கபூர்தலா எங்கே இருக்குது அப்படின்னா வந்து, ஸோ கபூர்தலா எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஸோ பஞ்சாபில் இருக்குது. ஸோ ரயில் பெட்டி தயாரிப்பு இது எங்கே இருக்குது அப்படின்னா பெரம்பூர். ஸோ எங்கே இருக்குன்னா சென்னை பெரம்பூர், பெரம்பூரில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ட்ரெயினுக்கான அந்த வீல்ஸ், சக்கரங்கள் தயாரிக்கிறது பெங்களூரில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நீர்மூழ்கி கப்பல் ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ என்ன சொல்கிறதுன்னா ஷிப், அதெல்லாம் டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவாங்க. ஸோ நீர் ஆழ்கடலில் போகிறதுக்கு யூஸ் பண்ணுற நீர்மூழ்கி கப்பல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. ஸோ மும்பை கேபிட்டல் ஆஃப் மகாராஷ்டிரா.
ஸோ நேஷ்னல் தேசிய விமான போக்குவரத்து ஆராய்ச்சி நிறுவனம், நேஷ்னல் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதோடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. அதே மாதிரி தேசிய நீர் விளையாட்டு நிறுவனம், ஸோ நீர் சம்மந்தப்பட்ட விளையாட்டு நிறுவனத்தோடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கோவாவில் இருக்குது. அடுத்து தேசிய கால்நடை ஆராய்ச்சி மையம், தேசிய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா இசான் நகரில் இருக்குது. மத்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னா ஃபோர்த் பிளேயர், அந்தமானிக்காபோருடைய ஃபோர்த் பிளேயரில் இருக்குது. ஸோ அப்புறம் தேசிய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ நேஷனல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க, இது எங்கே டெல்லியில் இருக்குது. ஸோ மத்திய உர ஆராய்ச்சி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் இருக்குது. ஸோ ஃபரிதாபாத் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஹரியானாவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ இது எங்கே இருக்குன்னா கட்டாக் ஒடிசாவில் இருக்குது. கட்டாக் அது மாதிரி சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அது எங்கே இருக்குன்னா கட்டாக்ல இருக்குது. ஸோ மத்திய இந்திய மொழிகள் ஆராய்ச்சி நிறுவனம்னு சொல்லுவாங்க. ஸோ யூனியன் கவர்மெண்ட்டோடைய ஸோ லாங்குவேஜ் ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குன்னா மைசூரில் இருக்குது. மைசூர் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஸோ மத்திய ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழிகள் ஆராய்ச்சி நிறுவனம் ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மற்றும் ஃபாரின் லாங்குவேஜுக்கான ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியன் சயின்ஸ் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. ஐஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்திய அறிவியல் நிறுவனம் பெங்களூர். ஸோ இந்திய அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனம், ஸோ அறிவியல்லே தொழில்நுட்பம் சேர்ந்து வந்துச்சுன்னா டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ தேசிய பவளப்பாறைகள் இருக்குல்ல, ஸோ அதோடைய ஆராய்ச்சி நிறுவனம் ரூர்க்கி. ஸோ ரூர்க்கி எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குது ரூர்க்கி. அடுத்து மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸோ மெடிசன் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, மெடிசன் சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே லக்னோவில் இருக்குது. ஸோ லக்னோ எங்கே இருக்குன்னு தெரியும், உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி வந்து மத்திய ஸோ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸோட ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குன்னா பிலானி. ஓகேங்களா. ஸோ பிலானி எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது பிலானி. ஸோ மத்திய உணவு ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட்டு, ஸோ ஃபுட் இன்ஸ்டியூட் தான் வந்து ஃபுட்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் எங்கே இருக்குன்னா மைசூரில் இருக்குது. ஸோ மத்திய எரிபொருள் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா வந்து தான்பாத்தில் இருக்குது. தான்பாத் எங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்குது. இதே தான்பாத்தில் எங்கே இருக்குன்னா மத்திய கனிமங்கள் ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ மினரல்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஜார்க்கண்டில் தான் இருக்குது. ஸோ மத்திய கண்ணாடி ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ எங்கன்னா கொல்கத்தா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அது மத்திய உப்பு ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ சால்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா பாவநகரில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பாவநகர் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்திய பெட்ரோலிய எரிபொருள் நிறுவனம், ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா டேராடூனில் இருக்குது. இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உத்தரகாண்டில் இருக்கும். சமயம் தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனம் சிமார் லக்னோவில் இருக்குது. ஃபுல்லாக பாட்னி ரிசர்ச் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பாட்னி பேஸில் உள்ளதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லுவாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா வந்து லக்னோவில் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இப்போ தேசிய உயிரியல் ஆய்வகம் பாலாம்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஸோ பாலாம்பூர் எங்கே இருக்குன்னா வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஸோ ஆகார் திசு வளர்ப்பு நிறுவனம் இது எங்கே இருக்குன்னா வந்து புனே, புனேல இருக்குது. ஸோ ஆகார் திசு வளர்ப்பு நிறுவனம், ஸோ திசு இருக்குல்ல, ஸோ திசு வளர்க்குறதுக்குன்னு சொல்லி லேப் வச்சுருப்பாங்க, அதான் புனில இருக்குது. ஸோ மத்திய சென்னை ஆராய்ச்சி நிறுவனம், சென்ட்ரல் சென்னை ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா காசர்கோடு கேரளாவில் இருக்குது. ஸோ சனல் கயிறு இருக்குல்ல, சனல்கான ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. அது மத்திய புகழே ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ இதே எங்கே ராஜமுந்திரி ஆந்திராவில் இருக்குது. ஸோ டொபாக்கோ ரிசர்ச் சென்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ராஜமுந்திரி ஆந்திராவில் இருக்குது. ஸோ மத்திய புற்றுநோய், ஸோ கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் சென்ட்ரல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. ஸோ வான் இயற்பியல் நிறுவனம் இங்கே எங்கே இருக்குன்னா பெங்களூர். ஸோ அப்புறம் வந்து மூளை ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ மூளை ஆராய்ச்சி நிறுவனம் மானோசரில் இருக்குது. அடுத்து வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செல்ஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா புனேயில் இருக்குது. புனே எங்கே இருக்குது அப்படின்னா ஏற்கனவே சொல்லி மகாராஷ்டிராவில் இருந்திருக்கோம். ஸோ அடுத்து ஸோ
ஸோ நேஷ்னல் மில்க் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கர்னாலில் இருக்குது. ஸோ கர்னால்னு சொல்லுவாங்க. ஸோ கர்னால் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஹரியானாவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ நேஷ்னல் ஆர்மி அகாடமின்னு சொல்லுவாங்க, டேராடூன் உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இராணுவ அதிகாரிகள் பயிற்சி பள்ளி, ஸோ இது புனேலேயும் இருக்குது சென்னையிலேயும் இருக்குது. ஸோ ஆர்மி ஆஃபீஸருடைய அந்த என்ன சொல்கிறாங்க ப்ராக்டிஸ் ஸ்கூல்னு சொல்லுவாங்க பயிற்சி பள்ளி. அதே மாதிரி இராணுவ வீரர்கள் பயிற்சி பள்ளி எங்கே இருக்குன்னா அகமது நகர் மகாராஷ்டிராவில் இருக்குது. இராணுவ வீரர்கள் வேறு, இராணுவ அதிகாரிகள் வேறு, ஆஃபீஸர்ஸ் வேறு, சோல்ஜர்ஸ் வேறு. ஸோ அப்புறம் இந்திய விமானப்படை அகாடமி, ஸோ ஸோ இந்திய நேவல் அகாடமின்னு சொல்லுவாங்க, சாரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமின்னு சொல்லுவாங்க, ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ விமானப்படை நிர்வாக கல்லூரி, ஏர்ஃபோர்ஸுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ் எங்கே இருக்குன்னா கோவையில் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ விமானங்களுடைய நிர்வாக கல்லூரி கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இந்திய விமானப்படையோட தொழில்நுட்ப கல்லூரி, ஸோ ஏர்ஃபோர்ஸுடைய காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜலஹல்லி, ஸோ இது எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. ஸோ இந்திய கடற்படை அகாடமி, ஸோ நேஷ்னல் ஏர்ஃபோர்ஸ் சாரி நேஷ்னல் நேவல் அகாடமின்னு சொல்லுவாங்க எலிமாலா, ஸோ இது கேரளாவில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்திய கடற்படைக்கு ஸ்கூல் பயிற்சி பள்ளி எங்கே இருக்குன்னா வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஹைதராபாத் எங்கே தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸருக்குரிய அந்த ட்ரைனிங் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து டேராடூனில் இருக்குது. தேங்க்யூ.